இந்தியா வெர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையிலான 5 போட்டிகள் கொண்ட T20 தொடரானது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. தற்போது வரை நடைபெற்றுள்ள 3 போட்டிகளில் இந்திய அணி 2-1 என்ற கணக்கில் முன்னிலை வகித்து வருகிறது. இந்த நிலையில்தான் 4வது T20 போட்டியானது நாளை மறுநாள் 6ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இந்த நிலையில்தான் 3வது T20 போட்டியின் போது ரோஹித் சர்மாவிற்கு காயம் ஏற்பட்டுள்ளதால் அவர் போட்டி நடைபெறும் போதே ரிட்டையர்ட் அவுட் ஆகி வெளியேறிவிட்டார். இதனால் 4வது மற்றும் 5வது T20 போட்டியில் அவரால் விளையாட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாகவே 4வது T20 போட்டியில் யாரை கேப்டனாக அறிவிப்பது என்ற குழப்பத்தில் BCCI இருந்தது. அதில் ஹர்திக் பாண்டியா, ரிஷப் பந்த் ஆகியோர் தான் கேப்டனாக அறிவிக்கலாம் என்று யோசித்து வந்த BCCI தரப்பு தற்போது தமிழக வீரர் தினேஷ் கார்த்திக்கை கேப்டனாக 4வது T20 போட்டியில் களமிறக்க உள்ளனர். ஏனென்றால் தினேஷ் கார்த்திக் அவர்கள் தொடர்ந்து வார்ம் அப் போட்டியில் தலைமையேற்று பல வெற்றிகளையும் குவித்துள்ளார். ஆகவே இந்த போட்டியில் ரோஹித் சர்மா விளையாடாத பட்சத்தில் தினேஷ் கார்த்திக் அவர்கள் கேப்டனாக வாய்ப்பிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. அதே போல 4வது போட்டிக்கான ஆடும் லெவனில் ஆவேஸ்கான் நீக்கப்பட்டு அவருக்கு பதிலாக ஹர்ஷல் பட்டேலும், அதே போல ஓபனிங்கில் ரோஹித் சர்மா இடத்திற்கு இசான் கிசானும் சேர்க்கப்பட உள்ளனர். இதனை தவிர இன்னும் 2 மாற்றங்கள் இருக்கும் என்றே எதிர்பார்க்கப்படுகிறது. அதன்படி 4வது T20 போட்டியின் ஆடும் லெவனானது தற்போது வெளியாகி உள்ளது. அதில் முதலாவதாக இசான் கிசானும், இரண்டாவதாக சூரியகுமார் யாதவும், மூன்றாவதாக ஸ்ரேயா சையரும், 4வதாக ரிஷப் பண்டும், 5வதாக ஹர்திக் பாண்டியாவும், 6வதாக தீபக் ஹிடாவும், 7வதாக தினேஷ் கார்த்திக்கும், 8வதாக ரவிச்சந்திரன் அஸ்வினும், 9வது வீரராக புவனேஷ்குமாரும், 10வது வீரராக ஹர்ஷல் பட்டேலும், 11வது வீரராக அர்ஷித் சிங்கும் இடம்பெற்றுள்ளனர். மேலும் இந்த ஆடும் லெவனானது இந்திய அணிக்கு கை கொடுக்குமா என்பதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களது கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.